பிரான்ஸ்ல கான் திரைப்பட விழால கோலாகலமா தொடங்கி நடைபெற்று வருது. இதுல தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவுல தயாரிக்கிற சங்கமித்ரா படமும் அறிமுகப்படுத்த இருக்காங்க. இதோட அறிமுக விழாவில் இயக்குனர் சுந்தர் சி, ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதி ஹாசன், கலை இயக்குனர் சாபுசிரில், மியூசிக் டைரக்டர் ஏ அரகுமான் ஆகிய படக்குழுவினரோட தயாரிப்பாளர் முரளி ராமசாமியும் பங்கேற்க இருக்காரு. கான் திரைப்பட விழால அறிமுகப்படுத்தப்பட இருக்கு சங்கமித்ரா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை இணையத்துல வெளியிடப்பட்டதுனால பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. சங்கமித்ரா குறித்து முதல் முறையா இயக்குனர் சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. சங்கமித்ரா பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு படமா இருக்கும். நான் எப்போதுமே எடுக்க நினைத்த வகைதான் இந்த படம். கடந்த 10 வருடங்களா இதற்கான யோசனை என்கிட்ட இருந்துச்சு. சரியான பட்ஜெட் மற்றும் தொழில்நுட்பத்திற்காக காத்துட்டு இருந்தேன். இப்போ நேரம் கணிந்து விட்டது. ஆரம்பிப்பதற்கு முன் அந்த கதைக்கு தேவையானதை தர முடியுமா அப்படிங்கறத உறுதி செய்ய விரும்பினேன். இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோட சாதனைகளையும் பலத்தையும் உலகத்தின் பார்வைக்கு எடுத்து வர வேண்டும் அப்படிங்கறதே நோக்கம்.